கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற, உரையாற்றி விடைபெற்றுச் சென்றிருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் அருமை தோழர் ரவிக்குமார் அவர்களை, பொருளாளர் முகமது யூசுப் அவர்களை, அறிவித்த இரண்டொரு நாட்களில் இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்த மாவட்ட செயலாளர்கள் செல்லதுரை அவர்களே, இரா செல்வம் அவர்களே, வீக்கோ ஆதவன் அவர்களே, ரவிசங்கர் அவர்களே, அன்பு செழியன் அவர்களே, அன்பேத் வலவன் அவர்களே, கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தம்பி எஸ் எஸ் பாலாஜி அவர்களே, இந்த நிகழ்வில் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து வரலாற்று சிறப்பு மிக்க உரைகளை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கிற தோழர்கள், திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்களை, திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் பேராசிரியர் சுபவி அவர்களை, எனக்கு முன்னர் சங்பரிவார் கும்பலுக்கு சவுக்கடி கொடுத்து எழுச்சிமிகு உரையாற்றி இந்நிகழ்வை சிறப்பித்திருக்கிற தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய தோழர் தியாகு அவர்களை, உரையாற்றி சிறப்பித்திருக்கிற துணை பொதுச் செயலாளர் தோழர் கௌதம சன்னா அவர்களை, முதன்மை செயலாளர் தோழர் உஞ்சை அரசன் அவர்களை, தம்பி ஷா நவாஸ் அவர்களை, நற்சோனை அவர்களே, மற்றும் கட்சியின் மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே, பகுதி நிர்வாகிகளே, விடுத்த அழைப்பை ஏற்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயன் திருவள்ளுவரை தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இப்போது சங்பரிவார் கும்பல் கையில் எடுத்திருக்கிறது. இந்த பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம். ஐயன் திருவள்ளுவருக்கு எந்த சாயத்தையும் பூசி அவரை சுருக்கிவிட முடியாது, முடக்கிவிட முடியாது. ஆகவே அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஐயன் திருவள்ளுவர் சிலையின் மீது சாணி அடிப்பதால் அவருடைய மேன்மையை யாராலும் சிதைத்துவிட முடியாது. அது அந்த அற்பர்களுக்கு ஒரு இடைக்கால மகிழ்ச்சியை தருமே தவிர, அது ஐயன் திருவள்ளுவரின் உயர்வை ஒருபோதும் சேதப்படுத்தாது. ஆகவே அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை. ஆனால் என்ன கவலை என்றால், ஐயன் திருவள்ளுவர் சிலையை அவமதித்த கயவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க தயங்குகிறதே என்பதுதான். அவருக்கு காவி உடுத்துகிறார்கள், ருத்ராட்ச கொட்டையை அணிவிக்கிறார்கள், மதச்சாயம் பூச முயற்சிக்கிறார்கள். இவற்றையெல்லாம் இந்த அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது. கைது செய்தவர்களை கூட உடனே சில மணி நேரத்தில் விடுதலை செய்து விடுகிறது. ஆகவே தமிழக அரசு எந்த அளவுக்கு வலுக்குன்றி இருக்கிறது, அல்லது மதவாத சக்திகளுக்கு கட்டுப்பட்டு கிடக்கிறது என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு முன்னர் பேசிய நம்முடைய தலைவர்கள் சங்பரிவார் கும்பலின் முயற்சி என்னவாக இருக்கிறது என்பதை அம்பலப்படுத்தினார்கள். அவர்களின் நோக்கம் வள்ளுவனின் கருத்துகளை அல்லது கோட்பாட்டை அல்லது அவர் முன்வைத்திருக்கிற மகத்தான வாழ்வியல் நெறியை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதல்ல. வள்ளுவன் என்கிற அடையாளத்தை பயன்படுத்தி இங்கே கார் ஊன்ற முடியுமா என்பதுதான் அவர்களின் நோக்கம். அதற்காக அவர்கள் பல உத்திகளை கையாளுகிறார்கள். அதிலே ஒரு உத்தி இது. இது இன்றைக்கு நேற்றைக்கு நிகழ்வதல்ல, காலம் காலமாக நிகழ்ந்து வருகிறது. பௌத்த விகார்கள், சமண பள்ளிகள், இஸ்லாமிய
வழிபாட்டு தலங்கள், இவையெல்லாம் காலப்போக்கில் இந்துத்துவ கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கின்றன என்பது ஒரு வரலாறு. நாம் சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் நோக்கில் பேசவில்லை, வரலாற்று உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசுகிறோம். நான் தனிப்பட்ட முறையிலே ஒரு தொல்லியல் வல்லுநர் அல்ல, அல்லது ஒரு பெரிய வரலாற்று ஆராய்ச்சியாளனும் அல்ல, ஆனால் சமூக அக்கறை உள்ளவர். எனவே வரலாற்று ஆராய்ச்சியாளர்களும் தொல்லியல் வல்லுநர்களும் அறிவியல் பூர்வமாக ஆய்ந்து கண்டறிந்த உண்மைகளை ஆவணங்களாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஆக அந்த பதிவுகளில் இருந்துதான் நாம் இவற்றை எல்லாம் பார்க்க முடிகிறது. பௌத்தர்களாக இருந்தவர்கள் திடுமென வைணவர்களாக மாறுகிற போது அவர்கள் கட்டிய பௌத்த விகாரை விட்டுவிட்டு போக முடியாது. அதை அப்படியே தங்கள் புதிய மதத்தின் அடையாளத்துக்கு மாற்றிவிடுகிறார்கள். உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுகிறேன். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இருக்கிற ஒருவன் திடீரென்று வேறு ஒரு கட்சிக்கு போகிறான் என்றால் அவன் ஏற்றிய கொடிக்கம்பத்தை விட்டுவிட்டு போக மாட்டான், அந்த கொடிக்கம்பத்திலே புதிய கட்சியின் வண்ணத்தை பூசி விடுவான். அவன் வைத்திருக்கிற காரில் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளின் கொடி பறந்து கொண்டிருந்திருக்கும், இப்போது அந்த அதே காரில் எந்த கட்சிக்கு சேர்ந்தானோ அந்த கட்சியின் கொடியை மாற்றி விடுவான். அவன் வீட்டு சுவற்றிலே ஏற்கனவே திருமாவளவன் படம் வரைந்து வைத்திருப்பான், அம்பேத்கர் படம் வரைந்து வைத்திருப்பான், கட்சி மாறியதும் அதை அடித்துவிட்டு வேறு தலைவரின் படத்தை, எந்த கட்சிக்கு போனானோ அந்த கட்சி தலைவர் படத்தை வரைந்து விடுவான். இதுபோலத்தான் மதம் மாறியவர்கள், பௌத்தத்தில் இருந்து திடுமென சைவத்துக்கோ வைணவத்துக்கோ மாறியவர்கள் தங்களால் கட்டப்பட்ட அந்த பௌத்த விகாரை இடித்து தரைமட்டமாக்க முடியாது, எனவே அதை வைணவத்துக்கு மாறினால் பெருமாள் கோவிலாக மாற்றிக்கொண்டார்கள், சைவத்தை தழுவினால் சிவன் கோவிலாக மாற்றிக்கொண்டார்கள். இப்படி பல வழிபாட்டு தலங்கள் சாயம் மாறியிருக்கின்றன, அடையாளம் மாறியிருக்கின்றன, மாற்றப்பட்டிருக்கின்றன. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வள்ளுவன் பிறந்த காலத்தில் இந்து மதம் இல்லை. ஏன், ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இந்து மதம் இல்லை. இந்து என்கிற ஒரு பெயர் வெள்ளையன் இங்கே ஆட்சி காலத்தில் இருந்த காலத்தில் தான் இருந்தபோதுதான் இந்தியா என்கிற ஒரு வடிவமும் தேச வடிவமும் இந்து என்கிற ஒரு சொல்லாடலும் கூட அவர்களின் வரவுக்கு பிறகுதான் பெரிய அளவிலே பயன்படுத்தப்பட்டு வருவதாக அறிய முடிகிறது. அப்படி என்றால் அதற்கு முன்பு என்னவாக இருந்தன இங்கே மதங்கள்? பல்வேறு பெயர்களில் இயங்கி இருக்கின்றன, மதங்களும் இருந்திருக்கின்றன, மதம் அல்லாமலும் வழிபாட்டு முறைகள் இருந்திருக்கின்றன. எல்லோரும் மதம் சார்ந்துதான் வாழ வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை, மதத்தில் இருந்துதான் கடவுளை வழிபட வேண்டும் என்கிற கட்டாயமும் இல்லை. மதம் இல்லாமலேயே கடவுள் வழிபாடு உண்டு. கிராமப்புறங்களில் இன்றைக்கும் குல வழிபாடு, குல தெய்வம் என்று சொல்கிறோமே, அவையெல்லாம் மதம் சார்ந்த தெய்வங்கள் இல்லை. மதம் என்றால் ஒரு கட்சி பெரிய கட்சியாக மாறுகிறது, ஒரு அமைப்பு கட்சியாக மாறுகிறது, கட்சி பெரிய கட்சியாக மாறுகிறது, அது ஆளும் கட்சியாக மாறுகிறது என்றால் அதற்கான பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது உருவாகி விடுகிறது, கட்டமைப்பு வசதிகள் உருவாகி விடுகின்றன, பெயர்களை சொல்ல முடியும். எனவே இந்து மதம் என்பது வள்ளுவன் பிறந்த காலத்தில் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆதிசங்கரருக்கு பிறகுதான் அந்த ஒரு புதிய வடிவத்தை அது பெறுது, வெள்ளைக்காரன் வந்த பிறகுதான் அது முழுமையான வடிவத்தை பெறுகிறது. எனவே திருவள்ளுவர் இந்து மதத்தை சார்ந்தவர் என்று சொல்லுவதே தவறு. சரி, சொன்னால் என்ன குடிமூழ்கி போய்விடும் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பலாம். பௌத்தர் என்று சொன்னால் சரி, சமணம் என்று சொன்னாலும் நாங்கள் சண்டை போட மாட்டோம் என்று திருமாவளவன் சொல்லுகிறான். இஸ்லாம் தொப்பி வைத்துக் கொண்டால் கூட பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிறான். இந்து அடையாளத்தை சுமத்துவதால் என்ன பிரச்சனை என்றால் உலகத்தில் இந்து மதம் மட்டும்தான் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற வேறுபாட்டை கொண்டிருக்கிறது, உயர்வு தாழ்வை சொல்லுகிறது. எல்லா சாதிகளை விடவும் உயர்ந்தவன் பிராமணன் பார்ப்பனன் என்று சொல்லுகிற ஒரே கோட்பாடு இந்துத்துவ கோட்பாடுதான். எனவே இந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன வள்ளுவன் மீது நீ மதச்சாயம் பூசி அவனை இந்துவாக மாற்ற முயற்சித்தால், இந்து முனிவர் என்று மாற்ற முயற்சித்தால், இந்து சாமியார் என்று மாற்ற முயற்சித்தால் அவருடைய அடிப்படை கோட்பாட்டுக்கே எதிராக முடிகிறது. அதனால் தான் எதிர்க்கிறோம். சமணம் பிறப்பால் உயர்வு தாழ்வை சொல்லவில்லை,
பௌத்தம் பிறப்பால் உயர்வு தாழ்வு சொல்லவில்லை. இஸ்லாத்தில் சாதி இல்லை. அடிப்படையில் கிறித்தவம் சாதியை கொண்டிருக்கவில்லை. இந்தியாவை தவிர உலகத்தில் வேறு எந்த மண்ணிலும் கிறித்தவத்தில் சாதி கிடையாது. அந்த கோட்பாட்டில் சாதி கிடையாது, பைபிளில் சாதி கிடையாது, குர்ஆனில் பைபிளில் சாதி கிடையாது. ஆனால் பகவத்கீதை கிருஷ்ண பகவான் சொன்னதாக சொல்லப்படுகிற இந்து மக்களின் நம்பிக்கைக்குரிய வேத நூல், புனித நூல் என்று சொல்லுகிற அந்த பகவத்கீதை சொல்லுகிறது, நானே நாலு வர்ணத்தை படைத்தேன் என்று. அந்த நாலு வர்ணத்தை பகவத்கீதை ஏற்றுக்கொள்கிறது என்றால் வர்ணங்களுக்கு இடையிலான முரண்பாட்டை ஒப்புக்கொள்கிறது என்று பொருள். வர்ணங்களுக்கு இடையிலான முரண்பாட்டை ஒப்புக்கொள்ளுகிறது என்றால் பிராமணன் உயர்ந்தவன், பிராமணனுக்கு கீழ்சாதிதான் சத்திரியன், சத்திரியனுக்கு கீழ்சாதிதான் வைசியன், வைசியனுக்கு கீழ்சாதிதான் சூத்திரன் என்று இந்த வர்ணங்களுக்கு இடையிலே மேல் கீழ் என்கிற தத்துவத்தை அது ஒப்புக்கொள்கிறது அல்லது போதிக்கிறது. எனவேதான் நாம் அவருக்கு இந்து சாயத்தை அல்லது மத சாயத்தை அல்லது சாதி சாயத்தை பூசக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். வள்ளுவனை நீங்கள் உரிமைக்கு வருங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சிங்க, சிலையை வச்சிங்க, உங்களுக்கு குரல் படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, வள்ளுவன் வாழ்கன்னு கூட சொல்லுங்கள், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆதி பகவன் முதற்றே உலகு, அதற்கு இவர்கள் கட்டிய கதை. ஆதி ஒரு பிராமணன், ஆதி ஒரு பறைச்சி அல்லது புலைச்சி, பகவான் ஒரு பிராமணன். ஒரு பறைச்சிக்கும் பிராமணனுக்கும் பிறந்தவர் தான் வள்ளுவர். ஏன்னா வள்ளுவனுக்கு இவ்வளவு மூளை எங்கிருந்து வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒரு கலப்பை சிறுகிறான். அதில் பறைச்சிக்கு பிறந்தாங்கிற உண்மையை ஒத்துக்கிட்டு அதில் பிராமணனுக்கு பிறந்தான் அப்படின்னு ஒரு கலப்பு, அறிவு இங்கிருந்து தான் வந்திருக்கும். புலைச்சி என்றாலும் பறைச்சி என்றாலும் ஒரே பொருள் தான். புலம் என்றால் மண், புலை எண், சர்வே எண் எழுதுவான் பாருங்க, புலை எண், புலம்னா மண் தான் பொருள். புலத்திற்கு உரியவர்கள் புலையர்கள். ஆக புலைச்சி என்றால் இந்த மண்ணின் பூர்வீக குடியில் பிறந்தவர். ஆனா அப்பயும் பார்ப்பனர்கள் இருந்திருக்கிறாங்க, அதனால்தான் திருக்குறள்ல பார்ப்பனர் வருது. அந்த காலத்திலும் பார்ப்பனர்கள் இருந்திருக்கிறாங்க, பார்ப்பனங்கிற சொல்லே வருதுங்க, குறளை எடுத்து படித்தார்கள். அப்ப இவங்க இவ்வளவு பெரிய ஞானம் வந்து இப்படி ஒரு கலப்பு இருந்தா, ரெண்டு பேரும் பார்ப்பனன் பாப்பாத்துக்கு பிறந்த புள்ளன்னு சொன்னா இங்க கதை எடுபடாது, வெற்றி பெற முடியாது, ஒரு கட்டுக்கதையை வந்து நம்ப முடியாது. எனவே அது ஒரு இடைச்சர்களாகத்தான் இருக்க முடியும். ஆனால் அறிவியல் நோக்கில் பார்த்தால் ஆதி என்றால் முதன்மை என்று பொருள், மூலம் என்று பொருள். அந்தம் என்றால் மறைதல், ஆதி என்றால் தொடங்குதல். ஆதி அந்தம், ஆதி அந்தத்தையே சொல்லுவோம்பா, உன்னுடைய தொடக்கம் என்ன, உன்னுடைய மறைவு என்னன்னு சொல்ல முடியும். அந்தம்ங்கிறது தான் அந்தின்னு வருது, சூரியன் போய் மறைகிற பொழுதுக்கு பேர் அந்தி பொழுது. இப்போ தொடங்குற பொழுது வந்து ஆதி பொழுது, அது அந்தின்னா இது ஆதி. ஆதி பகவன் முதற்றே உலகம்னா சூரியன் தொடங்குறது தான்டா உலகமே தொடங்குகிறது என்று பொருள். அறிவியல் படி அப்படிதான் இருக்க முடியும். ஆதவனை, ஆதவன் என்பது ஆதி என்கிற சொல்லிலிருந்து தான் வருகிறது. ஆகவே ஆதி பகவன் என்றால் நம்முடைய அறிவியல் என்ன சொல்கிறது, சூரியனிலிருந்து ஒரு பிழம்பு சிதறி விழுந்து அது லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின் குளிர்ந்து அதுதான் பூமியாக மாறியிருக்கிறது. அதிலே இன்றைக்கு எல்லா உயிரினங்களும் உருவாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உயிரினங்கள் உருவாவதற்கும் வாழ்வதற்கும் தகுந்த தட்பவெப்ப சூழல் இந்த ஒரு துணைக்கோளில் மட்டும்தான் இருக்கிறது. ஆகவே ஆதி பகவன் முதற்றே உலகு என்றால் உலகமே, பூமியே வந்து சூரியனிலிருந்து தான் தோன்றியது என்றால் இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் முதல் உலகம், முதல் என்பது சூரியனாகத்தான் இருக்க முடியும் என்று சூரியனை எண்ணி இந்த குடல் ஏன் எழுதியிருக்க கூடாது என்கிற கேள்வி எழுகிறது. ஆதி பகவன் என்பது ஆதி என்கிற பறைச்சியையும் பகவான் என்கிற பார்ப்பானையும் குறிக்கிற சொல் அல்ல. ஆதி பகவன் என்பது எல்லாவற்றுக்கும் மூலமாக விளங்குகிற ஆதவனை குறிக்கும் அல்லது சூரியனை குறிக்கும். உலகமே சூரியனிலிருந்து தான் உருவாகி இருக்கிறது என்று அறிவியல் பூர்வமாக வள்ளுவன் சிந்தித்திருக்க கூடாது என்பதற்கு என்ன பொருள் இல்லை, ஏன் சொல்ல முடியாது? அறிவியல் நோக்கில் பார்த்தால் அது சூரியனைத்தான் குறிக்கும், நம்முடைய பார்வை அதுதான். நான் ஆதி என்பவர் பறைச்சி என்பதற்காக அவர் எங்கள் பறையர்குடியை சார்ந்தவர் என்று உரிமைக்கு வர விரும்பவில்லை. அப்படி ஒரு அடையாள அரசியலுக்குள் வீழுகிற இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படி உரிமைக்கு வர வேண்டுமானால் இந்த தலித் சமூகத்துக்குள்ளேயே இன்றைக்கும் வள்ளுவர் குலம் என்கிற அடையாளத்தோடு இருக்கிற வள்ளுவர் சாதியினர் உரிமைக்கு வரலாம், எங்கள் சாதியை சார்ந்தவர் என்று. அந்த சாதி அடையாள அரசியலுக்குள்ளே நான் நுழைய விரும்பவில்லை. ஆகவே அகர முதலை எழுத்தெல்லாம் உலகத்தில் எந்த மொழியா இருந்தாலும் ஆ சொல்லே வந்து முதல் வாயை திறந்தவொடனே ஆண் தானே திறப்போம், ஊன்னு திறக்க மாட்டோம்ல, ஊ அப்படியே திறப்போம் வாயை.
நீ காற்றை வெளியே விடனாலும் ஆ, உதட ரெண்டையும் பிரிச்சு ஆ தான் வரும். அவன் எந்த மொழியை பேசக்கூடியவனாக இருந்தாலும், எந்த தேசத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், மூடிய வாயை திறந்ததும் முதலில் ஒலிக்கிற சொல் ஆ. அவன் வெள்ளையனாகவும் இருக்கலாம், கருப்பனாகவும் இருக்கலாம், அவன் ஆங்கிலேயனாகவும் இருக்கலாம், தமிழனாகவும் இருக்கலாம், அவன் கனடியனாகவும் இருக்கலாம், யாராக இருந்தாலும் மூடிய இதழ்களை அல்லது வாயை திறந்ததும் அவன் ஒலிக்கிற முதல் சொல் ஆ. அகர முதல எழுத்தெல்லாம் உலகத்தில் எத்தனை, இந்த பூமி தான் உலகம் நம்முடைய பார்வையில், ஆனால் இந்த பூமியை தாண்டி எவ்வளவோ இருக்கு பிரபஞ்சம். நமக்கு தெரிஞ்சது பூமி தான். பூமி வந்து ஒரு சின்ன கடுகு மாதிரி பிரபஞ்சத்துக்குள்ள, ஒரு கடுகு தான் பிரபஞ்சம்ங்கிறதுக்குள்ள பூமிங்கிறது. பிரபஞ்சங்கிறது ஒரு வாயு கோளமாக இருக்கு, அதுக்குள்ள சூரியன் இருக்கு, பல நெருப்பு பிழம்புகள், அதெல்லாம் நெருப்பு பிழம்புகள். சூரியன்கிறது ஒரு நெருப்பு, அது ஒரு நெருப்பு, ஒரு கோளம், நெருப்பு கோளம் அது. அதிலிருந்து உருவான பூமி, பூமியில் பூமி தான் நமக்கு உலகம். எனவே இந்த உலகம் தோன்றியது அதிலிருந்து. அதனால் இந்த கடவுள் இறைவன் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லாத ஒரு மாமனிதர் தான் ஐயன் திருவள்ளுவர். ஐயன் என்றால் தலைவன் என்று பொருள். ஐயருங்கிற சாதியை குறிக்காது. ஐயர் திருவள்ளுவர் மாத்திர போறாங்க, அப்புறம் ஐயன்கிற விதியை மாத்தி வள்ளுவர் அப்படிங்கிறது முன்னால திருன்னு சேர்க்கப்படுது, அவ்வளவுதான். வள்ளுவர்ங்கிறது முன்னால திரு, திருவள்ளுவர்ங்கிறது அவர் பெயரே கிடையாது. எனவே தமிழக அரசின் மெத்தன போக்கை கண்டிப்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். திருவள்ளுவர் சிலையை பயன்படுத்தி இங்கே தமிழ்நாட்டில் காலூன்ற துடிக்கிறார்கள். ஆதிகாலத்திலிருந்து கௌதம புத்தரையே மகாவிஷ்ணு ஆக்கிவிட்டார்கள். அம்பேத்கரையே இந்துக்களின் தலைவர் என்று சொல்லுகிறார்கள். பெரியாரை கூட 65வது நாயன்மார் என்று துண்டறிக்கை அச்சிட்ட கும்பல் தான் இந்த கும்பல். 64 நாயன்மார் போன பிறகு 65வது நாயன்மாரில் ஒருவர் பெரியார் என்று சொல்ல துணிந்தவர்கள் தான் இவர்கள். இப்போது வள்ளுவருக்கும் இவர்கள் காவிச்சாயம் பூசி நாம் கண்டுகொள்ளாமல் இருந்தால் இவர் பிற்காலத்திலே ஒரு இந்து மத துறவியாகத்தான் காட்டப்படுவார். எனவே வள்ளுவரை காப்பாற்றுவதற்கு நாம் இந்த போராட்டத்தை நடத்தவில்லை. இங்கே சமத்துவத்திற்கு எதிரான சங்பரிவார் கும்பலின் முயற்சியை எதிர்த்து தமிழ் மண் என்பது பெரியார் மண், தமிழ் மண் என்பது வள்ளுவம் விளங்குகிற மண். வள்ளுவம் உலக பொதுமறை தந்த ஒரு நாடு, வள்ளுவனை தந்த வான்புகள் நாடு, வள்ளுவனை உலகினுக்கு தந்த வான்புகள் நாடு தமிழ்நாடு என்று பாரதியார் பாடினார். அவர் கூட ஒரு பார்ப்பனர் தான். எனவே உலகத்திற்கே பொதுவாக விளங்கக்கூடிய மாமனிதர் ஐயன் திருவள்ளுவர். அவரை இங்கே மதச்சாயம் பூசி தங்கள் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கக்கூடிய கும்பலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. அயோத்தி தொடர்பான வழக்கு குறித்து விரிவாக பேச விரும்பினேன், நேரம் இல்லை. விரைவில் அது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அரங்க கூட்ட நிகழ்வை ஒருங்கிணைக்கும் என்பதை சொல்லி, அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, அந்த அநீதியை கண்டிப்பது ஒவ்வொரு ஜனநாயக சக்தியின் கடமை. அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ராமர் கோவிலை கட்டுவதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ராமர் மீதான உங்கள் நம்பிக்கையை நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. ஆனால் அந்த நிலம் யாருக்கு என்று சொல்லுகிற போது அந்த நிலத்தை இரண்டு தரப்பாருக்கும் இல்லை, அதை பொது இடமாக அறிவிக்கிறோம் என்று சொல்லியிருந்தால் அவர்கள் நேர்மை தரம் உள்ளவர்கள். அங்கே ராமர் பிறந்தார் என்பதற்கு ஆதாரம் இல்லை, ராமர் கோயில் இருந்தது என்பதற்கு ஆதாரம் இல்லை, ராமர் கோயிலை இடிக்கவில்லை என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. ஆனாலும் அந்த இடத்தை குறிப்பிட்ட ஒரு இந்து அமைப்புக்கே சொந்தம் என்று வாரி வழங்கியது எந்த வகையில் நியாயம் என்றுதான் கேட்கிறோம். ராமர் கோயிலை கட்டக்கூடாது என்று நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. எல்லா இடங்களிலும் கோயில் கட்டுகிறார்கள், மசூதி கட்டுகிறார்கள், அப்படி நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள். ஆனால் சட்டத்தின்படி தீர்ப்பு வழங்காமல் சாஸ்திரத்தின்படி தீர்ப்பு வழங்கியதைத்தான் நீதிமன்றம் எங்கே போய்க் கொண்டிருக்கிறது என்கிற கேள்வியை எழுப்புகிறது. அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறது. ஒட்டுமொத்த